அமைச்சின் எண்ணிக்கை முக்கியமல்ல நாட்டுக்கு செய்யும் சேவையே முக்கியமானது பிரதமர் இலங்கைய கடல் நீர் நிலப்பாதிக்க வருகின்ற சாத்தியம் விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு எதிராக யாழில் துண்டு பிரசுரம் தமிழ் புத்திஜீவிகள் அமைப்பு விநியோகம் பாதாள உலக கோஷ்டினரே முற்றாக இல்லாதுலிப்போம் ராஜபக்ஷ உறுதி உறுதியேந்து சட்டவிரோதமாக கைதிகளின் கைகளுக்கு செல்லும் பொருட்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் போதை பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி மஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இடையில் மோதல் காயம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது மஹிந்த தேசப்யா தேர்தல் வன்முறை தொடர்பில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவு தேர்தல் அமைச்சர்களின் நாட்டுக்கு செய்யும் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கோரியுள்ளார் எனினும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு செய்யும் சேவையே முக்கியமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செவையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோரிக்கையில் உலகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் நைன்டீன் வைரஸ் காரணமாக எதிர்வருகின்ற காலம் மிகவும் சவால்கள் நிறைந்த காலமாக இருக்கும் இதனால் அரசாங்கத்திற்குள்ளே இருந்து கொண்டு அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாது ஸ்திரமான அரசாங்கத்தை அமைக்க எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் இதனை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமது தரப்பினருக்கு இருக்கின்றது எனினும் தனித்து ஸ்திரமான அரசாங்கத்தை அமைப்பதில் ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் ஸ்திரமான அரசாங்கத்தை அமைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை தாங்கும் கூட்டணி அரசாங்கத்தை அமைக்க நேரிடும் எனவும் பிரதமர் சோட்சமமாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கைய கடல் நீர் நிலப்பகுதிக்கு வரும் சாத்தியம் எச்சரிக்கை இலங்கை வானிலை தொடர்பில் வானிலை அவதான மையம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இன்று ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலையிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு நாடு முழுவதும் குறிப்பாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மெலையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என்று வானிலை அவதான மையம் எதிர்ப்பு கோரியுள்ளது இந்நிலையில் மேல் சபருகமோ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் மேல் சபருகமோ மற்றும் மத்திய மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான வெள்ளத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஓவா கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை அல்லது மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சுமந்தரன் ஸ்ரீதரனுக்கு எதிராக யாழில் துண்டு பிரசுரம் அமைப்பு விநியோகம் தமிழ் மக்களை சிந்தித்து செயல்படுவோம் என்ற தலைப்பில் சுமந்திரன் ஸ்ரீதரனை தமிழரசிலிருந்து அகற்றுவோம் என்ற துண்டு பிரசுரங்கள் யாழ்குடா நாட்டில் விநியோகிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் புத்திஜீவிகள் என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டு வருகின்ற அந்த துண்டு பிரசுரங்களில் தமிழ் தேசிய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத சுமந்தரன் தமிழருக்கு தலைமை தாங்கலாமா இனப்படுகொலை விசாரணையை நேர்த்து போன பெரும்பான்மை அரசுடன் சேர்ந்த சதி செய்த சுமந்தரனையா மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்பப் போகின்றீர்கள் அடுத்த தீபாவளிக்குள் அரசியல் தீர்வு என்று ஏமாற்றிய சம்பந்தனுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்குள் அரசியல் தீர்வு இல்லையே பதவி விலக்குவேன் என்று கூறிய சுமந்தரனும் ஏன் நாடாளுமன்ற பதவிகளை துறக்கவில்லை கொழும்பில் பெரும்பான்மையினருடன் கோடி வாழ்வதை பாக்கியமாக கருதும் சுமந்தரனுக்கு எமது நிலங்கள் பறிப்போவது பற்றி எவ்வாறு கவலை இயற்கும் தமது தேசியத்தின் காவலன் என்று தன்னை பறைசாற்றிவிட்டு இன்று பயணத்துக்காக பச்சோந்தியாக மாறிய ஸ்ரீதரன் மீண்டும் எமக்கு தேவையா போன்ற வாசகங்கள் துண்டு பிரசரத்தில் காணப்படுகின்றன யாழ்குமாவின் பேருந்துகள் வைத்தியசாலை பொது இடங்கள் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதாள உலக முற்றாக இல்லள் பாவனையை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்பதோடு சுதந்திரமான வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலக குழுவினரையும் முழுமையாக இல்லாதொழிப்பதற்கும் தமது அரசியல் துரிதமாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பஸ்ஸல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார் நேர்கொளம்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு கேரளில் தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கோரிக்கையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களே பெரும் அவர்களுடைய பொருளாதார பலம் உயர்வடையும் போது குடும்பத்தின் பொருளாதார நிலைமை பலமடைவதோடு அவை முழு நாட்டினதும் பொருளாதாரத்துக்கும் பலமாக அமையும் குடும்ப பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான பிரதான பொறுப்பு பெண்களையே சார்கின்றது அதனைத் தெரிந்து கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அரசு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக தேவி நிகம உள்ளிட்ட வேலை திட்டங்களை செயற்படுத்தி முழு இலங்கையின் பெண்களது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவ்வாறான வேலைத்திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் நாட்டில் போதை பொருள் முற்றாக்கு ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு தாய் மாறினதும் பிரார்த்தனையாக உள்ளது அவர்களது பிரார்த்தனைக்கு ஏற்ப அதனை முற்றாக்கு ஒழிப்பதோடு சுதந்திரமான வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலக குழுவினரையும் முழுமையாக இல்லாதொழிப்பதற்கும் எமது அரசில் துரிதமாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு அபிவிருத்தி வேலை திட்டமாக இருந்தாலும் அவற்றை நாட்டுக்கு பொருத்தமான வேலை திட்டமாகவே முன்னெடுப்பதற்கு அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்பதோடு விவசாயத்துக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளியிலிருந்து சட்டவிரோதமாக கைதிகளின் கைகளுக்கு செல்லுகின்ற பொருட்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு வெளியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் பொருட்களை வழங்கப்பட்டு வந்துள்ள முறை குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறைச்சாலை பேருந்துகளூடாக கைதிகளை நீதிமன்றத்துக்கு அழைத்து போது சம்பந்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய பொதிகள் வீசப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி கள்ளதுறை நகரில் சிறைச்சாலைகள் பேருந்து சென்று கொண்டிருந்த போது இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது நகரிலிருந்து சிலரினால் இவ்வாறு மூன்று பொதிகள் குறித்த பேருந்தை நோக்கி வீசப்பட்டதாகவும் அதில் இரண்டு பொதிகள் பேருந்துக்கு வெளியே விழுந்துள்ளதோடு ஒரு பொதி பேருந்துக்குள் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருக்கின்ற அதிகாரிகள் குறித்த பொதிகளை ஏறிந்த நபர்களை துரத்திச் சென்று அவர்களின் ஒருவரை கைது செய்து கலோத்தறி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட பகுதியில் புகையிலை மற்றும் கையடக்க தொலைபேசிகள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறைச்சாலை பேருந்துகளில் பாதுகாப்பு முறைமைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஸ்ரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் ஜனாதிபதி பொதுப்பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு பொதுமக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவினை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்காக நேற்று திங்கட்கிழமை இரண்டாவது நாளாகவும் குர்ணாகலுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அங்கு பொதுமக்களுடன் சுமூகமாக கலந்துரையாடினார் மஸ்தான் ஆதரவாளர்களுக்கு இடையில் மோதல் ஆறு பேர் காயம் வவுனியா சாலம்பே குளம் பகுதியில் ரிஷாட் பத்யுதீன் மற்றும் மஸ்தான் ஆகியோரது ஆதரவாளர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் ஆறு பேர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செட்டிக்குளம் மெனிக்பாம் பகுதியில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டம் கலந்து கொண்டு சாலம்பைக்குளம் பகுதிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனுவின் வன்னி வேட்பாளர் காதர் மஸ்தானின் ஆதரவாளர்கள் சென்றிருந்த போதே இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த பகுதிக்கு வந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் வன்னி வேட்பாளரான ரிஷர்ட் ஆதரவாளர்கள் மஸ்தானின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் வாகனங்களை சேதமாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கருத்து ஷட் ஆதரவாளர்கள் தமது கிராமத்தில் அரசியல்வாதிகளின் சுவரொட்டிகள் எவையும் ஒட்டுவதற்கு அனுமதியில்லாத நிலையில் மஸ்தானின் ஆதரவாளர்கள் கிராமத்துக்குள் சுவரொட்டிகளை போதே இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இவ்வாறு இரண்டு வேட்பாளர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த மோதலில் பிரதேச சபை உறுப்பினர் உட்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது மஹிந்த நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சந்தேகத்தின் பேரில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதில் சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் அல்லது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிர்வருகின்ற வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தற்போது அதற்கான சூழ்நிலை இல்லை எனவும் இவ்விடயம் குறித்து சட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தேசபிரியா குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கூறியுள்ளதாவது தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு வாக்களிப்பதற்கு எவ்வாறு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பது என்ற பிரச்சனை காணப்பட்டது தீர்வாக தீர்வாக எதிர்கொள்கின்றது தனிமைப்படுத்தல் நிலையங்களில் வாக்கெடுப்பினை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்திருந்தது எனினும் எமது நாட்டில் முன்கூட்டியே வாக்களிப்பதற்கான வாய்ப்பினை வழங்குவதற்கான சட்டம் இல்லை அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு முன்கூட்டியே வாக்களிப்பதற்கு ஏனையவர்களுக்கு வாய்ப்பளிப்பீர்கள் என்று பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அதன் காரணமாக முப்பத்தி தனிமைப்படுத்தல் நிலையங்களில் அல்லது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக வாக்கெடுப்பினை நடத்த முடியாது எவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வாய்ப்பளிக்காவிட்டால் எவ்வாறு இவர்களுக்கு மாத்திரம் வாக்களிக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நேரடியாக சட்ட ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்று மஹிந்த தேசப்ரியா மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வன்முறை தொடர்பில் தேர்தல் வன்முறை தொடர்பில் ஐயாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு வன்முறைகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்டங்களை மீறுவதுடன் தொடர்பானவை என அந்த திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாடுகள் முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் ஆயிரத்து பதினோரு முறைப்பாடுகளும் நான்காயிரத்து இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமைத்துவ மத்திய நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை கோவிட் நைன்டீன் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த ராஜாங்கனை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை இடம்பெற உள்ளது நாளை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையான காலப்பகுதியில் குறித்த தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது